சொல்லுகிறேன், சிலுவை மரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை நீக்கி மதுரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிலுவை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யாத்திரம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது வழியில் வந்து கசப்பான தண்ணீர் இருக்குது. ஆனால் அங்கே ஜனங்கள் முறையிடுகிறார்கள். அந்த வேளையில் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மரம் சிலுவை மரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மரத்தை வந்து மோசே வந்து தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. நான் சொல்லுகிறேன், சிலுவை மரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை நீக்கி மதுரத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, இனிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. குறிப்பாக வியாதி ஒரு கசப்பாக இருக்க பாருங்கள், வியாதி வாழ்க்கையவே கசப்பாக மாற்றிடுது. அந்த வியாதி என்கிற கசப்பை சிலுவை மரம், சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசு அந்த வியாதியாகிய கசப்பை உறிந்து கொண்டு அவர் தம்முடைய பலனை சுகத்தை ஆரோக்கியத்தை அந்த மதுரத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். சிலுவில் அது நடந்திருக்கிறது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே போட்டபடியே அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. நான் சொல்லுகிறேன், சிலுவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அற்புத சுகம் நடக்க முடியும். அங்கே போட்டிருக்கும், உடனே மதுரமான தண்ணீர் ஆயிற்று. நீங்கள் சிலுவை நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க சடுதியாக திடீரென உடனே நான் சொல்லுகிறேன், உங்கள் சுகத்தில் உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாக முடியும். உங்கள் சரீரத்தின் பாகத்தில் அற்புதம் நடக்க முடியும். எப்படி வந்து அந்த 12 வருஷம் பெருமாடில் ஸ்திரீ இயேசுவை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அவளை சுஸ்தமாக்கிட்டோ, அதே போல் சிலுவையிலேருந்து வல்லமை புறப்பட்டு உங்கள் சரீரத்தை சுகமாக்க முடியும். ஆமேன். பாருங்கள், ஆபிரகாமை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னா, அவர் வாழ்க்கை பார்ப்பீர் என்றால் அங்கே அற்புத சுகம் நடந்திருக்கு பாருங்கள். அதில் ஒரு ரகசியம் இருக்குது. ரோமர் 4:19 19வது வசனத்தில் போட்டிருக்குது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்கள், சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரி செத்து போச்சு, இது வந்து உண்மை, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலாத என்ன வழியும் போட்டிருக்க பாருங்க, ஆபிரகாம் அது எண்ணாதிருந்தால் அது எப்படிங்க எண்ணாமல் இருக்க முடியும்? அந்த 12 வருஷம் பெரும்பாலும் சரிக்கு அதான் பிரச்சனை. 12 வருஷம் உதிரப்போக்குன்னா சரீரம் என்னமா இருக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பலவீனமாக இருந்திருப்பான் யோசித்து பாருங்களேன். ஆனால் விசுவாசம் உள்ளவர்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அதை என்ன மாட்டாங்க. உங்கள் சரீரத்தின் பாகம் கூட அப்படி இருக்கலாம், ஆனால் இங்கே போட்டபடியே சாருடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நாம் அதை என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணவே கூடாது. கன்சிடர் பண்ணாமல் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன வேண்டும், நமக்கு என்ன வாக்குத்தத்தம்னு கேட்டிங்கன்னா, ஏசா 53 அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை வாயில் எப்போதும் முணுமுணுக்க வேண்டும். அங்கே போட்டிருக்கு, ஏசா 53 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சரியான முடிவு இருப்பு, மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோன்னு போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். எங்கள் பழைய ஏற்பாட்டில் தழும்புகளால் குணமாகறோம் போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணம் ஆனேன். அதே அதிகாரத்தில் போட்டிருக்கு 10வது வசனத்தில், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சரியாக முடிவிருப்பு, யெகோவா தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை வியாதி ஆக்கினார். அவர் சரீரத்தில் அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார், எதுக்கான்னு கேட்டால் அவரை வியாதி ஆக்கினார். இதை தான் நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும் பாருங்கள். இதை ஏசா 53 திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, வாசிங்க, அதை தியானிங்க, வாயில் சத்தமாக அறிக்கை செய்யுங்க, அப்படி தழும்புகளால் குணமானேன் என்று என்ன செய்யுங்க, தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டே இருங்க. அதுதான் வழி. நான் சொல்கிறேன், அதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது எப்படி அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீரம் ஆயிற்றோ, அதுபோல்
இந்த வசனத்தை நீங்கள் சிலுவை மரத்தில் நடந்துச்சு நீங்கள் தியானிப்பீர் என்றால், அதை எண்ணி பார்ப்பீர் என்றால், அதையே முணுமுணுத்து கொண்டே இருப்பீர் என்றால், சுகமாக்குற வசனத்தையெல்லாம் முணுமுணுத்து கொண்டே இருப்பீர் என்றால், போட்ட உடனே மதுரமான தனிதாயிற்று போல நான் சொல்லுகிறேன், அந்த வியாதினுங்கிற கசப்பு நீங்கி உங்கள் சரீரத்தின் பாகத்தில் சுகம் துளிர்க்கும். இயேசு நாமத்தினால நிச்சய நற்பம் வாழ்க்கை என்ன செய்யும் நடக்கும். செய்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு சிலுவைக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட அற்பம் நடந்திருக்கும் என்றால், உங்கள் சரீரத்தின் பாகத்தை புதுப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.